அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு குறித்து தான் பேச போறோம் தமிழ் சமூகம் அப்படின்னு மட்டுமே நம்ம குறுக்கி பார்த்துடாமல் இந்திய சமூகம் என்றாலே இந்த சாதிய இழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான விளைவுகளை இந்த சமூகத்தில் உண்டாக்கி இருக்குது சாதியை ஏற்றத்தாழ்வுகள் சாதியை காரணம் காட்டி இன்னொரு மனிதரை சக உயிரை வந்து ரொம்ப மோசமாக நடத்துவது அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குது வரலாறு நெடிகளும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியை படுகொலை செய்திருந்தாங்க ஒரு குடும்பத்தினர் அந்த குடும்பத்தினருக்கு தற்போது கடலூர் நீதிமன்றம் நீதியரசர் உத்தமராசா அவர்கள் அந்த பெண்ணினுடைய சகோதரருக்கு தூக்கு தண்டனையும் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு இந்த தீர்ப்பு வழங்கியதனுடைய பின்னணி என்ன இந்த தீர்ப்புக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு காணொலி தான் இந்த காணொலி வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் முதல்ல இந்த தம்பதியோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்ணகி முருகேசன் அப்படிங்கிறது தான் தம்பதியுடைய பெயர் இந்த தம்பதிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிய வெறியாட்டம் தான் வழக்கம் போல இந்த வன்முறை சாதி வெறியாட்டத்துக்கு பலியானவர்கள் தான் இந்த இருவருமே கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பனத்தம் புதுக்கானனியைச் சேர்ந்தவர் தான் சாமி கண்ணு இவருடைய மகன்தான் முருகேசன் இதே பகுதியைச் சேர்ந்த இன்னொருத்தர் தான் பார்த்தீங்கன்னா துரைசாமி இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்னு தலைவராக இருந்திருக்கிறாரு இவருடைய மகள் தான் கண்ணகி கண்ணகி அப்படிங்கிறவங்க ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க இவர் முருகேசன் அப்படிங்கிறவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் இருவருக்கும் இடையில தான் வந்து காதல் உருவாகி இருக்கிறதுனால வந்து புரிஞ்சுக்க முடியுது இருவருமே பட்டதாரிகள் மிக குறிப்பாக முருகேசரை வந்து பார்த்தீங்கன்னா வேதி பொறியியலில் வந்து பட்டம் பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் ஒரு பணியிலையும் இருந்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதே போல தான் கண்ணகியுமே இருபத்தி ரெண்டு வயதான கண்ணகி அந்த காலகட்டத்தில் வணிகவியல் துறையில் பட்டம் பெற்றுருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையில் டிப்ளமோ கூட முடிச்சிருக்கிறாங்க ஸோ இரண்டு பேருமே மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இரண்டு பேருக்குமே தெரியும் ஸோ நம்முடைய காதல மேபி பெற்றோர்கள் ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் ஸோ நம்ம முன்கூட்டியே ஒரு பதிவு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடலூரில் ஒரு பதிவு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க பதிவு திருமணம் செய்து கொண்ட பிறகு ரெண்டு பேரும் அவரவர்கள் வீட்டில் தான் வந்து வசிட்டு வந்திருக்கிறாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க ஒரு கடத்துக்கு மேலே முருகேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகியை தன்னுடைய உறவினர் வீட்டில் வந்து தஞ்சமடையை செய்கிறாரு முருகேசன் அவரும் இன்னொருவர் தன்னுடைய ஒருவனு வீட்டில் தஞ்சம் போகிறாரு விழுப்புரம் மாவட்டத்தில் கண்ணகியையும் ஸ்ரீமுஷ்ணமுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வண்ணாங்குடி காட்டில் முருகேசனும் தங்கியிருந்தாங்க இருவருமே தனித்தனியா தங்கி ஆனாலும் கண்ணகி வீட்டை விட்டு வெளியே வந்து தங்கி இருக்கிறதுனால எங்க நம்ம பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி பெண் வீட்டார் வந்து தேடுதல் வட்டியில இறங்கியிருக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவங்க ரெண்டு பேருமே இந்த பையனோட வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களும் தங்கி அப்படிங்கிறத அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண்ணுடைய தாய் இந்த பெண்ணுடைய தந்தை இந்த பெண்ணுடைய அண்ணன் மற்றும் சித்தப்பா இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையனுடைய சித்தப்பாவை வந்து அடிக்கிறாங்க இந்த பையனோட சித்தப்பாவை அடித்து உதச்சதில் வந்து அந்த பையன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் ஜூலை மாதம் எட்டாம் தேதி இந்த முருகேசன் அப்படிங்கிறவரை இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வராங்க கண்ணகினுடைய பெற்றோர் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவரை அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கோட மையப்பகுதி கொண்டு போகிறாங்க அங்கே அவரை ரொம்ப சித்திரவதையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த சித்திரவதையெல்லாம் நம்மளால் வார்த்தையில் வர்ணிக்கணும் சித்திரவதை தான் கைகளையும் கால்களையும் பின்னால் கட்டி போடுறாங்க தலைகீழாக தொங்க விடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்வெல்லில் தலையோட இந்த உடலுடைய பாதி பகுதி இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி அவரை மூச்சு முட்டை செஞ்சுருக்கிறாங்க ஆனாலும் அந்த துன்புறுத்தலாம் அவர் சாகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க சில நாட்கள் வெயிட் பண்ண பிறகு பெண்ணையும் கண்டுபிடிச்சிடுறாங்க பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பையன் முன்னாடியே அமர வைக்கிறாங்க அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு மேலேயும் உனக்கு இந்த முருகேசன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் செத்தாலும் பரவாயில்ல நான் முருகேசனை தான் திருமணம் பண்ணிப்பேன் அவங்க கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லும்போதே முருகேசனை ரொம்ப கடுமையான வார்த்தைகளாலேயும் கடுமையான ஆயுதங்கள் கொண்டும் தாக்கியிருக்கிறாங்க பெண்ணுடைய பெற்றோர் இதை நமக்கு பார்க்கும்போதோ நம்ம கேட்கும் போதோ அப்படியே திரைப்பட காட்சிகள்லாம் நமக்கு இந்த மாதிரி ஞாபகம் வரும் ஆனால் இது எல்லாமே உண்மையிலேயே நடந்த சம்பவம் அப்படின்னு நமக்கு கேள்விப்படும் போது தான் நம்மளோட நெஞ்சம்லாம் ரொம்ப பதைக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கண்ணகியும் வந்து நம்ம பேச்சை கேட்க போகிறதில்ல இந்த பையனும் பேச்சை கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கேள்வியும் விஷ பாட்டில் கொடுத்துருக்குறாங்க இந்த கண்ணகியினுடைய பெற்றோர் விஷ பாட்டில் கொடுத்து குடிக்க சொல்லும்போது முருகேசன் குடிக்க மறுத்துட்டாரு கண்ணகி வாங்கி உடனே மடக்க மடக்குன்னு குடிச்சிடுறாங்க இவர் குடிக்க மறுத்ததன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா முருகேசனுடைய காதலையும் வாயிலையும் மூக்குலேயும் இந்த விஷத்தை வந்து தொடர்ந்து ஊற்றிருக்கிறாங்க வலுக்கட்டாயப்படுத்தி அதாவது வாயில கட்ட வரலை வச்சு தள்ளி அவரோட வாயிலை இவங்களோ வலுக்கட்டாயமாக விஷத்தை ஊற்றிருக்கிறாங்க விஷத்தை ஊற்றின கொஞ்ச நேரத்திலேயே இரண்டு உயிருமே துடிக்க துடிக்க அங்கே சாகடிக்கப்படுறாங்க இந்த காட்சிகள் அனைத்தும் அங்க இருந்த கிராம மக்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் அப்படின்னு எல்லோர் முன்னாடியும் நடந்தது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிறதுல ரொம்ப கொடூரமான விஷயமே அங்கே இருக்கிற யாருமே தட்டி கேட்கல எதிர்த்து பேசவே இல்லை அப்போ அந்த கொலையை செய்த அந்த நபர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க பாத்தீங்களா நாங்கள் இந்த கிராமத்துடைய நடுக்காட்டில் அதை பண்ணியிருக்கிறோம் சும்மா கிடையாது இனிமே இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த பசங்களை நம்மளுடைய குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த பொண்ணுங்க காதலிச்சாங்கன்னா அவங்களுக்கும் இதுதான் கதி அப்படிங்கிறத நாங்க இங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு அதை நம்ம பெரிய சாதனை பண்ண விஷயம் மாதிரி அவங்க மாறுதட்டு பேசியிருக்கிறாங்க அந்த கொலை செஞ்ச குற்றவாளிகள் அதன் பிறகு இரண்டு பேரையுமே அங்கேயே மயானத்திலேயே கட்டையை போட்டு எரித்து கொண்டுடுறாங்க எரிச்சிட்டாங்க தகனம் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் விஷயங்கள் கேள்விப்பட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நேரில் வந்தபோது அங்க இருக்கக்கூடிய யாருமே சாட்சிகள் சொல்லலை அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க மாற்று சமூகமாக இருந்ததுனால ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதனால் நாங்கள் அவங்கள எரிச்சிட்டோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க அங்கே இருந்த பெரும்பாலானோர் இதனை கேட்டுக்கொண்டு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையும் அங்கே வந்து கிளம்பிட்டாங்க இது ஒரு கேஸாக கூட பதியப்படலை ஆனால் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத மனம் ஒப்பாத இந்த முருகேசனுடைய பெற்றோர் தான் இதை எப்படியாவது கிட்ட கொண்டு போகணும் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு விரும்பி அதன் பிறகுதான் இந்த வழக்கு விசாரணைக்கே வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்கள் கழிச்சு கிராம நிர்வாக அலுவலர் வந்து என்ன பண்றாருன்னா இதில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்றாரு அந்த வழக்குல தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி தரப்புல ஒரு நாலு பேரையும் முருகேசன் தரப்புல ஒரு நாலு பேர் மேலையும் இந்த படுகொலை வழக்கு வந்து பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கு பதிவு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய போக்கில் ரொம்ப தவறுகள் தெரியுது பாதிக்கப்பட்ட நபர்கள் மீதே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படின்னு தான் வழக்கறிஞர் போ ரத்தனம் அவர்கள் இந்த வழக்குக்குள்ள நுழையிறாரு அவர் தான் தன்னுடைய சகாக்களோட அந்த பகுதிக்கு போய் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக கேட்டு இந்த வழக்குக்குள்ள ரொம்ப தீவிரமா களமாட்டின ஒரு நபராக நம்ம அவரை பார்க்கலாம் ஸோ அவர் உள்ளே போன பிறகு இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு வழக்கு உடனடியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டே சிபிஐயும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க அந்த குற்றப்பத்திரிகையில கண்ணகினுடைய குடும்பத்தினர் தான் இந்த ஆணவ படுகொலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணவ படுகொலைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் ஆகிய இருவருமே உடந்தையாக செயல்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணிருந்தாங்க அதன் பிறகாகத்தான் இந்த வழக்கு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கீழே வந்து கொண்டு போகப்படுது தற்போது கடலூர் நீதிமன்றம் நீதியரசர் உத்தமராஜாவன் தலைமையில் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு வந்து வெளியாக இருந்துச்சு அதன் பிறகு வெளியான தான் இது பலவிதமான அதிர்வல்களையே உருவாக்குச்சுன்னு சொல்ல முடியும் ஏன்னா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சாதிய ஆணவ படுகொலைக்கு பதினேழு ஆண்டுகள் கிடைத்து நீதி கிடைச்சிருக்குது அப்படின்றத நாம ரெண்டு விஷயமாவும் பார்க்கலாம் நீதி நல்லபடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இறந்து போனவங்களுக்கு இவ்வளவு ஆண்டுகள் கிடைச்சா நீதி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியாகவும் பார்க்கலாம் இதில் மிக குறிப்பாக உத்தமராசா வாசித்த தீர்ப்பை நம்ம இங்கே கவனிக்கணும் அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகேசனின் உறவினர்கள் ஐயாசாமி குணசேகரன் ஆகியோர் மிரட்டப்பட்டு சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க எனவே முருகேசனுடைய சொந்தக்காரங்களுக்கு இந்த கொலையில் சம்பந்தமே கிடையாது அவர்களை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க அதே சமயம் மீதம் இருக்கக்கூடிய பதிமூணு பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லி சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஒவ்வொருவருக்குமான தண்டனை விவரத்தை அறிவித்தார் நீதியரசர் உத்தமராஜா அதுல ஆணவ கொலைக்கு முக்கியமான காரணமாக இருந்த பெண்ணின் சகோதரர் நாற்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க மருது பாண்டியன் என்பவருக்கு சாகுமுறை தூக்கு தண்டனையும் ரூபாய் நாலரை லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளிச்சாரு அது மட்டும் இல்லாமல் பெண்ணோட தந்தை துரைசாமி அவரது மகன் ரங்கசாமி உறவினர்கள் கந்தவேலு ஜோதி மணி தனவேல் அஞ்சாபுலி ராமதாஸ் சின்னதுரை ஆகியோருக்கு கொலை மற்றும் பல்வேறு பிரிவுகளின் கீழே மூன்று ஆயுள் தண்டனையும் நாளைகால் லட்சம் அபராதமும் விதித்தார் தண்டனையை ஏக காலத்துக்கும் உத்தரவிட்டார் உத்தரவிட்டார் அப்போதைய காவல் ஆய்வாளராக இருந்த செல்லமுத்து உதவி ஆய்வாளர் தமிழ்மாறன் ஆகியோருக்கு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ ஆயுள் தண்டனையும் ஒன்னே கால லட்சம் ரூபாய் அபராதமும் வழங்கியிருக்கிறாரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த விஷயத்தில் நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு அந்த கிராமத்தில் இந்த படுகொலையை நேரில் பார்த்த புதுக்கோரிப்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் அப்படிங்கிறவர் முன் இவர் அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகமான அறுநிதி சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் இவர் கொலை செய்யப்பட்ட ஆதிக்க சமூகத்தினரால் மிரட்டப்பட்டிருக்கிறாரு இவருக்கு முப்பத்தி தேதி இவர் வந்து சாட்சி சொல்வதற்காக போனார் ஆனால் அதற்கு முந்தின நாளே இவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் இந்த செல்வராஜனுடைய மனைவி இந்த படுகொலை செய்த இந்த சாதிய ஆணாதிக்கவாதிகளால் தான் என்னுடைய கணவர் மிரட்டப்பட்டு செத்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற புகார் அளித்தாங்க அது கூட என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாமலே இருக்குது சாட்சி சொல்ல வந்தவரையும் கூட இவர்கள் மிரட்டி சாகடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் யூகிக்க முடியும் ஒரு செய்தியாக இருக்குது இதில் ரொம்ப நமக்கு மனம் வருந்தக்கூடிய கொடூரத்தின் உச்சகட்டமாக பார்க்கக்கூடியது அந்த கண்ணகி அப்படிங்கிறவங்க இறக்கும்போது கருவுற்று இருந்திருக்கிறாங்க ஸோ கருவுற்று இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே கூட அவங்ககிட்ட விஷப்பாட்டில் கொடுத்து அவங்க ரெண்டு பேருமே எரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த எரித்தவங்கலாம் மனுஷ ஜென்மங்கள் தானா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனசுலையுமே இடத்தான் செய்யுது இந்த தீர்ப்பினை வழங்கிய உத்தமராஜா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் கண்ணகி கொல்லப்பட்டது இதுவே கடைசியாக இருக்கட்டும் ரொம்ப மோசமான இழிவான ஜாதிய மனநிலை கொண்டவங்க அதிலிருந்து வெளியில் வந்துருங்க அப்படி இல்லைன்னா இவர்களை போலவே இன்னும் கடுமையான நன்றைகளை உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாரு நீதியரசர் உத்தமராஜா இந்த வழக்கில் போற்றுதலுக்குரிய இருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ரத்தினம் அவர்களும் முருகேசனுடைய தந்தை சாமி கண்ணு அவர்களும் தான் ஏன்னா இவங்க இரண்டு பேரும் தான் கடைசி வரைக்கும் போராடி இந்த வழக்கில் நீதி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் நின்னாங்க இவங்க இருவருக்கும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க நண்டு செலுத்த கடமைப்பட்டிருந்தாங்க இனிமேலும் இது போன்ற சாதிய விரியாட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னா இது போன்ற ஏற்றத்தாழ் உள்ள மனித மனங்களை நாம் களையெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த பொறுப்பும் கடமையும் ஊடகங்களாக எங்களுக்கும் இருக்குது மக்களாகிய உங்களுக்கும் இருக்குது மேலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க நாம் உறுதியேற்போம் நன்றி